ஹலோ எவ்ரி ஒன், மதன் கௌரி. ஐபிஎலோட சத்தத்தில் ஃபுல்லாக நம்ம பிஸியாக இருந்த போன வாரம், எலெக்ஷன் சத்தத்தில் ஃபுல்லாக பிஸியாக இருந்த நார்த் இந்தியா போன வாரம், ஒரு குழந்தையோட சத்தத்தை நம்ம எல்லாருமே சேர்ந்து காதை மூடி கேட்க மறந்துட்டோம், இல்லை காதை மூடிட்டு தெரியாத மாதிரியே இருந்துட்டோம். அந்த குழந்தைக்கு வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வயசு குழந்தை. ஐமான் ஜெஹ்ரா அப்படிங்கிற ஒரு 3 வயசு குழந்தைய ஒரு 20 வயசு மூர்க்கன், அசிஃபா பிறந்து சிதைக்கப்பட்ட அதே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சிதைச்சிருக்கான். இந்த வீடியோவில் அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பட் அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, மனசுக்கு கஷ்டமாக என்ன இருக்குன்னா, அசிஃபாவுக்கு ஒரு மிகப்பெரிய கொடுமை போன வருஷம் நடந்தப்போ நம்ம எல்லாருமே சொன்னோம், மறுபடியும் இதை பற்றி நம்ம பேசவே, இந்த மாதிரி ஒன்று நடக்கவே கூடாது, அந்தளவுக்கு நம்ம இதை பேசி முடிச்சிடணும் அப்படின்னு சொன்னோம். பட் அதை பேசி முடிஞ்சதுக்கப்புறம் அசிஃபாவுக்கு ஒரு 8 வயசு இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு 5 வயசு பொண்ணு அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணாங்க. இப்போ ஒரு 3 வயசு குழந்தைய வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ரேப்பு, ஒரு குழந்தைய அப்யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. பட் அந்த குழந்தைங்களோட வயசு மட்டும்தான் மாறிட்டே இருக்க தவிர இதெல்லாம் கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இதில் என்ன ரொம்ப கொடுமையான விஷயம்னா, இப்போ இந்த ஐமான் ஜெஹ்ரா அப்படின்னு சொல்லப்படுற இந்த பொண்ணு 3 வயசு குழந்தைய சிதைச்சிருக்கான் ஒரு மூர்க்கன். இஸ்லாமிக் எஜுகேஷன் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நிறுவனம், ஒரு ட்ரஸ்ட் எஜுகேஷன் போட்டிருந்துக்கிட்டு அவனுக்கு ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்து அவனை ஷீல்டு பண்ணி அவனை எப்படியாவது வெளியே காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ட்ரஸ்ட் மட்டும் இல்லாமல் அவன் கூடவே சேர்ந்து நிறைய பேர் வந்து பெரிய பெரிய ஆட்கள், அவங்க ஊருக்குள்ளே இருக்கவங்க இருந்துக்கிட்டு எப்படியாவது அவனை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. அண்ட் இது அவன் தெரிஞ்சு செய்கிற முதல் இன்சிடென்ட்டில் இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க ஐமான் ஜெஹ்ரா மாதிரி இவனால் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நான் முதல்லேருந்தே என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ இது வந்து இஸ்லாமில் வந்து ரொம்பவே புனிதமான ஒரு காலகட்டம், இந்த ரம்ஜான் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஐமான் ஜெஹ்ரா அப்படிங்கிற இந்த 3 வயசு குழந்தை வந்து அவங்க வீட்டில் இந்த ரம்ஜான் நோன்பு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து, அதாவது சாப்பிடாமல் இருக்கிற ஒரு நேரத்தில் வந்து, அவங்க அப்பா அம்மா இருந்துக்கிட்டு வெளியெல்லாம் போய் விளையாடுது அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. பட் ஓரளவுக்கு மேலே ஒரு நாள் வந்து அந்த பொண்ணு போன வாரம் ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருந்ததால் அந்த பொண்ணு வந்துட்டு சரி வெளியே போய் விளையாண்டுட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு வெளியே போய் விளையாட ஆரம்பித்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் கழிச்சு கிட்ட இருக்கிற ஒருத்தனே வந்து பேசிக்கிட்டே இருப்பான், அடிக்கடி ஒரு பெரிய ஒரு வயசான ஒருத்தன், ஒரு 20 வயசு பையன் வந்து அந்த பொண்ணு கூட அடிக்கடி வந்து விளையாடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டு பையன். அண்ட் இவன் வந்து ஆல்ரெடி அந்த நெய்பர்ஹுட்டில் குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு பெயர் போன ஒருத்தன். ஸோ சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா அம்மா இருந்துகிட்டு இவன் கூட நீ பழகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு 3 வயசு குழந்தைக்கு அது என்ன பெருசாக தெரிஞ்சிடப்போகுது. அந்த பையன் கூட அவனும் கூப்பிட்டுருக்கான்னு சொல்லி அவன் கூட விளையாண்டுருக்கான், அவன் கூட பழகியிருக்கா. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா கவனிக்காத அந்த நேரத்தில் அந்த பொண்ணு காணாமல் போயிருக்கா. பதறிப்போன அவங்க அப்பா அம்மா இருந்துக்கிட்டு 3 வயசு குழந்தைய எங்கே போய் தேடுறது, மிஞ்சி போச்சுன்னா வீட்டில் இருக்கிற 4 ரூம்குள்ளே இருப்பா இல்லை பக்கத்து வீட்டில் இருக்க போகிறான்னு சொல்லி தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. அந்த குழந்தை காணோம், சாயங்காலமும் ஆகிட்டே இருக்குங்கிறத ஒன்றா பதறிப்போன அவங்க அப்பா அம்மா இருந்துக்கிட்டு ஊர் ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க அப்பா ஊரில் இருக்கிற மக்களும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த இடம் வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு இடம்னு சொல்கிறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பந்திப்போரா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு இடம். ஸோ பந்திப்போரா அப்படிங்கிறது வந்து ஒரு பார்டரில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட். ஸோ பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீருக்கும் காஷ்மீருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட், ரொம்பவே பார்டரான ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் பிரச்சனை அது நிறைய இருந்தாலும் அவங்க வந்து குழந்தைய தேடணுங்கிறதுக்காக எல்லாரோட ஹெல்ப்பையும் தேடிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா தேடி போயிருந்த ஒரு ஸ்கூல் கிட்ட ஒரு சவுண்டு வந்து ஸ்கூல்லேருந்து வர ஆரம்பிச்சிருக்கு அவங்க நைட்டு. அவங்க அப்பா பதறிப்போ என்னடா ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுக்குள்ளே போய் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு அந்த சவுண்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிச்சது, அந்த ஸ்கூல் பாத்ரூம்லேருந்து வர ஆரம்பிச்சிருக்குன்னு அவங்க அப்பாவுக்கு கேட்குது. பதறிப்போனால் அவங்க அப்பா இருந்துக்கிட்டு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே அந்த போயிருப்பாங்க. அந்த பாத்ரூம்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அந்த பக்கத்து வீட்டு பையன், 20 வயசு பையன், ஒரு 3 வயசு குழந்தைய சிதைச்சிட்ருக்க அந்த ரூம்குள்ளே, பாத்ரூம்குள்ளே. இதை பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பதறிப்போனால் அவங்க அப்பா இருந்துக்கிட்டு என்னடா பண்ணுறான்னு கேட்டுகிட்டே இருக்கப்போ அவன் வேகமாக பேண்ட்டை மூட்டி போட்டுவிட்டு அந்த இடத்துலேருந்து அவன் தப்பிச்சு போயிடுறான்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தை வந்து எக்ஸசிவாக ப்ளீட் ஆகிட்டு இருந்திருக்கா, உடம்புல இருக்கிற ப்ரைவேட் பார்ட்ஸ்லேருந்து ரத்தம், வாயிலேருந்து ரத்தம் அப்படின்னு, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மேலே போய் ரொம்பவே ஃபிசிக்கலாக டேமேஜ் ஆகிருக்கு அந்த பொண்ணை. உடனே வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணப்போ அந்த பொண்ணு ரொம்பவே சீரியஸாக இருந்திருக்கா. பட் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு வரா, ரெக்கவர் ஆகிட்டு வரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய ஒரு அநீதி, எந்த ஒரு அப்பாவும் கனவுல கூட தன் பொண்ணுக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு அநீதி வந்து தன் பொண்ணுக்கு நடந்ததுனால போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. மிகப்பெரிய பிரச்சனை ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாதிரி இடங்கள்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி
ஃபோர்ஸஸ்க்கு எக்ஸசிவாக பவர் இருக்கிறதுனால மக்கள் வந்து அதிகமாக வந்து போலீஸ்கிட்ட போக மாட்டாங்க. ஏன்னா மக்களுக்கே வந்து ஒரு பயம் இருக்கும் போலீஸ் மேலேயோ இல்லை ஆர்மி மேலேயோ. பட் இந்த ஒரு சுச்சுவேஷனில் வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால போலீஸ்கிட்ட அவங்க அப்பா போகிறாங்க. அவங்க அப்பா போனதுக்கப்புறம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணவொடனே முதல்ல வந்து சில தயக்கம் காமிக்கிறாங்க, பிகாஸ் அந்த பையன் வந்து ஒரு பெரியாரோட பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஏரியாவில் ஒரு பெரிய அந்த பெரியாரோட பையன். பட் அதே நேரத்தில் வந்து இது மீடியா கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு போனால் மீடியா வந்து இந்த மெசேஜை எடுத்துக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் ரெண்டு மிகப்பெரிய ஈவெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஒன்று ஐபிஎல், இன்னொன்று எலெக்ஷன். இது ரெண்டை விட்டுட்டு மக்கள் யாரும் எதையும் கேட்கறதுக்கு நேரம் இருக்காது. அதை தாண்டி மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் மசாலா கிடையாது. இப்போ கத்துவா விஷயம், அந்த அசிஃபாவோட விஷயத்தை நம்ம நாடு ஃபுல்லாக பேசினதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்க மீடியா ஃபஸ்ட் பேஜில் போட்டது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஒரு முஸ்லீம் அண்ட் அந்த பொண்ணு வந்து சிதைக்கப்பட்ட இடம் வந்து ஒரு கோவில். அந்த ஒரு அநியாய செயலை பண்ணவன் வந்து ஒரு இன்னொரு ஒரு மதத்தை சார்ந்தவன், இந்து மதத்தை சார்ந்தவன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இது வந்து ஒரு பயங்கர மசாலாவான கண்டென்ட்டாக இருக்கா, மக்களை வந்து ஈஸியாக டிவைட் பண்ணலாம், இப்படி ஒன்று நடந்துருச்சுன்னு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து மீடியா சென்சேஷனலைஸ் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட் இதில் பாதிக்கப்பட்ட பொண்ணும் ஒரு இஸ்லாமிய பெண், அதை வந்து செஞ்ச ஒரு மூர்க்கனும் வந்து ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மீடியாவும் இதை பற்றி பெருசாக பேசலை. இன்னைக்கு வரைக்கும் ஏன் இந்த வீடியோவை நான் பேச ஆரம்பிச்சப்போ கூட வந்து நேஷனல் மீடியா எதுவுமே இதை பற்றி பேசலை. காஷ்மீரில் இருக்கிற லோக்கல் பேப்பர்ஸ் மட்டும்தான் இதை பற்றி ரிப்போர்ட் கூட பண்ணியிருக்காங்க. இதை வந்து அப்படியே மூடி மறைச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நாங்கள் கேஸ் எடுக்க மாட்டோம் அப்படி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு பர்டிகுலர் கிளரிக் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒரு மசூதியில் வந்து மீட்டிங் நடக்கல, அந்த மாதிரி லாஸ்ட் சண்டே நடந்த ஒரு மீட்டிங்கில் இருந்துக்கிட்டு அவர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய அநியாய செயல் வந்து நார்த் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பந்திப்போராவில் நடந்திருக்கு. நம்ம ஊரில் நிறைய பேருக்கு இது தெரியவே மாட்டேங்குது, இதை வந்து நிறைய பேர் மூடி மறைக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னவொன்னா, காஷ்மீரில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து, எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், அங்கே 1000 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீரில், அதையும் மீறி எல்லா யங்ஸ்டர்ஸும் இன்றைக்கி நடு ரோட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடெஸ்டர் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொடெஸ்ட் எதுக்காக பண்ணுறாங்க, அவனை தான் வந்து போலீஸ் கூட வந்து ஒரு அளவுக்கு மேலே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அந்த கேஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அப்போ ஏன் இந்த ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணும் ஸ்டெபிலைஸ் ஆகிச்சா எதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அவமான செயலே இப்போ தான் இருக்குது. அந்த பையனை ஷீல்டு பண்ணுற விதத்தில் அந்த பையனை வந்து பாதுகாப்பு, முதல்ல வந்து அவன் மேலே கேஸை எடுக்கக்கூடாதுன்னாங்க, பட் ஓரளவுக்கு மேலே ப்ரொடெஸ்ட் வந்துருச்சு, அவன் மேலே கேஸ் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வர்றப்போ, ஒரு 20 வயசு ஆம்பளையை அவங்க போய் அந்த போர்டு இருக்காங்களா, நான் சொன்னேன்ல ஒரு ட்ரஸ்ட் இருக்காங்கன்னு, அந்த ட்ரஸ்ட்டோட ப்ரெஷரில் வந்து அவனுக்கு 10 வயசு தான் ஆகுதுன்னு சொல்லி ஒரு பொய்யான பர்த் சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணி அதை வந்து மீடியாவில் அவங்களே சர்க்குலேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுதான் அவங்க பெண்ணை மிகப்பெரிய அநியாயம். ஒருத்தன் ஒரு குழந்தைய பொம்மை மாதிரி யூஸ் பண்ணி ரேப் பண்ணியிருக்கோம், அந்த குழந்தையோட வலி எவ்வளோ இருந்திருக்கும், அந்த குழந்தையோட ரத்தம் வர்ற வீடியோ எத்தனை பேர் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பாங்க, அது எவ்வளோ வலியில் அந்த பொண்ணு இருந்திருக்கும். அந்த ஒரு நிலைமையில கூட இவனை வந்து ஏஜை நம்ம கம்மியாக்கியாவது இவனை வந்து கம்மியான தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும்னு யோசிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய கொடூரர்கள் இருக்காங்க. அதை சர்டிஃபிகேட் கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரஸ்டோட ப்ரெஷரில் அந்த பையனோட ஸ்கூலே வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, அதுக்கு அவங்களோட பிரின்ஸிபல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நம்ம போய் கல்வி கற்கிற அந்த இடத்துல வந்து இவ்வளோ பெரிய அநியாயத்தை வந்து சப்போர்ட் பண்ணி, இல்லை இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், ஒரு பிரச்சனைன்னு வந்தால் இருக்கிற மாதிரி நம்ம நாட்டில் ஆட்கள் இருக்காங்கிறதா மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. 20 வயசான ஒருத்தனை வந்து 10 வயசுன்னு சொல்லி ஒரு போலியான சர்டிஃபிகேட், அவன் 2009 பிறந்த ஒரு பையன் ஒரு சர்டிபிகேட் ரெடி பண்ணி, அநியாயமா இருக்குது. 2009 ஒரு பிறந்த ஒரு பையன் சொல்லி சர்டிபிகேட் ரெடி பண்றாங்க. இதெல்லாம் பார்த்தவுடனே அங்க இருக்கிற மக்களுக்கு இன்னமும் இன்ஃபியூரியேட் ஆகி இன்னமும் கோபம் வந்து, ஒரு பொண்ணு வேற மதத்துல இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை ஆக்குவாங்களா, ஒரு பொண்ணு இன்னொரு ஜாதியா இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை ஆக்குவாங்களா, பெண்களை பெண்களா மட்டும் பார்க்கணும், குழந்தைய குழந்தையா மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால கேர்ள்ஸ் ஆர் நாட் டாய்ஸ் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை வந்து அங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இன்னைக்கு ரோடு ரோடை அங்கே இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு மேலே ஸ்ரீநகரில் கூட்டம் சேர்ந்தப்போ கூட அங்கே வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அங்கே ப்ரொடெஸ்டர்ஸ் மேலே தடியடி நடத்தியிருக்காங்க. அதையும் மீறி யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வயசு குழந்தைக்காக. லாஸ்ட் டைம் அந்த கத்துவால ஒரு மிகப்பெரிய தவறு நடந்ததுக்கப்புறம், அசிஃபாவோட சம்பவம் நடந்ததுக்கப்புறம், டெல்லியில் ஒரு ரேப் நடந்தப்போ, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பில் பாஸ் பண்ணாங்க, மரண தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனாலுமே இந்த லிஸ்ட்ல இருக்கிற எந்த இன்னமுமே வந்து அசிஃபாவுக்கே ஜஸ்டிஸ் கிடைக்கல, அதுக்குள்ள இன்னொரு ஒரு தண்டனை அங்கேயே கிடைக்குது. இன்னமும் அசிஃபாவில் அந்த குற்றவாளிகளை வந்து அவன் இந்த மதத்தை சார்ந்தவன், அந்த பொண்ணு அந்த மதத்தை சார்ந்தவா அப்படின்னு சொல்லி 1000 காரணம் சொல்லி அந்த ஜஸ்டிஸை வந்து அந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸே வந்து தடை செய்யறதுக்கு தான் இன்னும் நிறைய பேர் ஆவலா இருக்காங்களே தவிர, உண்மையிலே ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு பிளவுபட்ட சமுதாயத்தினால யாருமே எதுவுமே பண்ண முடியாது. இந்த வீடியோவில் நான் பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அசிஃபாவா இருக்கட்டும், இப்போ வந்து ஐமான் ஜெஹ்ராவா இருக்கட்டும், பேர் மாறுது, வயசு மாறுது, கம்மியாகிட்டே போகுது வயசு, ரொம்ப கொடூரமா இன்னும் 6 மாச குழந்தை 7 மாச குழந்தை தான் பாக்கி வச்சிருக்கோம், அந்த அளவு கூட போயிடுவோம் போல.
இவ்வளவு அநீதிகள் இழைக்கப்பட்ட ஒரு சொசைட்டியில் நம்மளை எப்படி சிம்பிளாக டைவெர்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு கிரிக்கெட் மேட்சை போகிறாங்க. இதெல்லாம் நம்ம டைவெர்ட் ஆகக்கூடாது பார்க்கக்கூடாதுலாம் நான் சொல்ல மாட்டேன், எல்லா என்ஜாய்மெண்ட்டும் இருக்க தான் செய்யலாம். பட் அதே நேரத்தில் அன்றாட வாழ்க்கையில் ஒரு குழந்தை வீட்டை விட்டு வெளியே போனோன்னா அந்த குழந்தை குழந்தையாக மறுபடியும் உள்ளே வரணும், பணமாக எங்கேயோ செத்து கிடக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு அது பேசிக்காக சொசைட்டியில் கான்ஷியஸ் இருக்கணும்னு தான் சொல்கிறேன். நம்ம எல்லாருமே விரும்பி பார்க்குற கிரிக்கெட்டில் இருக்கிற தோனியோட பொண்ணை பார்த்தா எல்லாருமே சந்தோஷமாக பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் ஐமான் ஜெஹ்ராவோ அசீஃபாவோ இருந்தால் நம்ம வந்து இதெல்லாம் நான் பார்க்க இஷ்டம் இல்லையா, மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லிட்டு போயிடுறோம். வேக்கப், இந்த சொசைட்டியில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு கண்ணை மூடிட்டு போகலாம், பட் நாளைக்கு இதே இது நம்ம ஊரில் நடக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு நம்ம இங்கே குரல் கொடுத்ததுனால தான் அசீஃபாவோட ட்ரையல் வந்து மீடியாவில் கூட பேசப்பட்டுச்சு. இன்றைக்கி ஐமான் ஜெஹ்ராக்கும் அதே நிலமை இருக்கிறப்போ ஜம்மு அண்ட் நான் இன்ஸ்டாகிராமோ ட்விட்டரோ போய் பாருங்களேன், எல்லாம் ஹிந்தியில் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க, மற்ற மொழியில் இருக்கிறவங்க எடுத்து கூட பேச மாட்டேங்கிறான். நம்ம பேச ஆரம்பிப்போம், சிரியாவில் குரல் கொடுக்க முடியும்னா அசீஃபாவுக்கு குரல் கொடுக்க முடியும்னால் ஐமான் ஜெஹ்ராக்கும் நம்மளால் குரல் கொடுக்க முடியும். ஒரு 3 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கணும். அந்த குழந்தை இப்போ ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு வரா. இதெல்லாம் விட கொடுமை, அந்த தவறு செஞ்ச ஒருத்தன் இருக்கான்ல, அவனை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஃபைனலி இவ்வளோ ப்ரொடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்பில் வச்சிருக்காங்கன்னா கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்லாம் வரல. பட் இதுக்கு நடுவில் அவங்க அப்பா வேற வந்து ஓப்பனாக ஒரு மீட்டிங்கில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க, இதெல்லாம் அவங்க அப்பா வந்து ஒரு கலவரத்து, அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவுக்கும் அந்த பொண்ணோட அப்பாவுக்கும் அந்த பையனோட அப்பாவுக்கும் வந்து சொத்து தகராறு இருக்குது, அதனால தான் அந்த பொண்ணோட அப்பா வந்து என் பையன் மேலே தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்கிட்டு இருக்காரு, இப்படி எதுவுமே நடக்கலை. உண்மையிலேயே அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அந்த 3 வயசு குழந்தைய வந்து சொல்ல சொல்லுங்கள், என் பையன் தான் என்ன பண்ணான்னு நாங்கள் வந்து கேட்குறோம், அந்த பொண்ணு வந்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அடுத்த ஒரு மிகப்பெரிய சித்திரவதை. ஒரு 3 வயசு குழந்தைய கூப்பிட்டுட்டு ஒரு 20 வயசு பையன் வந்து எங்கே கை வச்சான் எப்படி கை வச்சான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறது தான் வந்து அவங்க அப்பா கூட இப்போ பிளான் பண்ணிருக்காங்களே தவிர, இன்னமும் இந்த ப்ரொடெஸ்ட் அங்கே போய்கிட்டே தான் இருக்குது. தவறுகள் இழைக்கப்படுறவங்க தண்டிக்கப்படணும், தவறுகள் கம்மியாக்கப்படணும், இல்லாமல் ஒரு நாள் போகணும். ஜெய்ஹிந்த், பாய். வித் லாட்ஸ் ஆஃப் ஹோப் அண்ட் ப்ரேயர்ஸ் டு ஐமான் ஜெஹ்ரா. பாய்.